Hi friends, happy evening. இப்போ நான் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கு. என்ன ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னா, ஆர்கனைஸ்ட் பை எம்எம்ஏன்றது மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். இதை பத்தி ஏற்கனவே என்னோட ஒரு பிளாக் போஸ்ட்ல பேசியிருக்கேன். எம்எம்ஏ என்ன பண்றாங்க அப்படின்னா, தே கண்டக்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம். ஒன்னு, ஏதாவது ஹோட்டல்ஸ்ல யாராவது ஸ்டார் பர்சன்ஸ், அதாவது எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் லைக் ஆண்டர்பிரினர்ஸ் இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், இது மாதிரி பர்சன்ஸ் கூப்பிட்டு ஒரு 1 hour பவர்ஃபுல் டாக் கொடுக்குறாங்க. யூஸ்வலாக ஈவினிங் 6 to 7 நடக்கும். மந்த்லி மேபி 2 or 3 ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அது இல்லாமல் வீடியோ டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, எம்எம்ஏ கேஏஎஸ் இவங்க சேர்ந்து ஏதாவது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கூட ஒரு டைப் வச்சுக்கிட்டு அவங்க சென்டரில் ஒரு வீடியோ பிளே பண்ணி, லைக் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்காக வீடியோ பிளே பண்ணி அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான செஷன், லைக் அந்த ஃபேக்கல்ட்டி அந்த வீடியோ பிளே பண்ணிட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இல்ல குரூப் ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அப் டு தேர் விஷ். சோ இது மாதிரி ஒரு செகண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எம்எம்ஏ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் அது மாதிரி தான். எம்எம்ஏ அலாங் வித் விக்டரி இன்சைட்ஸ், விக்டரி இன்சைட்ஸ் இஸ் ரன் பை மிஸ்ஸஸ் பத்மஜா மேம். பத்மஜா மேம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க எனக்கு லாஸ்ட் ஒரு 1 year தான் தெரியும், பட் ஷி இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் இப்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஷி ஹஸ் இன்ஸ்பைர்ட் மீ அ லாட். அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் பேக்கா இருக்கும். ஷீ இஸ் அ பிக் டைம் மோட்டிவேட்டர், ஆல் டைம் மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு போஸ்ட் லஞ்ச் செஷன், அதாவது லஞ்சுக்கு அப்புறம் செஷன் கொடுத்தீங்கன்னா கூட எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர், பவர்ஃபுல் மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஷீ இஸ் சச் எ டேலண்டட் அண்ட் ஸ்கில்ஃபுல் பர்சன். அவங்களோட செஷன் இன்னைக்கு இருந்தது அப்படின்னும் போது, ஐம் ரியலி ஃபார்ச்சுனேட் டு அட்டெண்ட் தட் செஷன். அவங்க செஷன் வழக்கமா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள என்டர் ஆனதுக்கப்புறமா எல்லாரும் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஷீ கிவ்ஸ் அ ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் எம்எம்ஏ, அப்புறம் விக்டரி இன்சைட்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. தென் ஷி கிவ் சம் பிரீஃப் இன்ட்ரோ அபவுட் தி ட்ரைனிங் ஃபீல்ட். அதுக்கப்புறமா வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சுப்பாங்க, ஸோ தட் வி பில்ட் அ ஸ்ட்ராங் நெட்வொர்க் அமங் அவர் செல்ஸ். அதுக்கப்புறமா வந்திருக்க குரூப்பை டீமை வந்து குரூப்பாக பிரிச்சிருவாங்க, அதாவது பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஷி வில் டிவைட் இன் டு 2 or 3 or 4, வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் குரூப்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரூப்பாக பிரிச்சு குரூப் ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க. அவங்களோட செஷனோட ஹைலைட்டே அதுதான், குரூப் ஆக்டிவிட்டி. அந்த குரூப் ஆக்டிவிட்டி நான் பண்ணி ரொம்ப காலம் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் டேஸ்லாம் பண்ணனா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இண்டிவிஜுவலாக அதை பண்ண சொன்னா பண்ணிடுவேன். இந்த குரூப்பாக பண்ணுனாலே நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபியர், என்னன்னா டீம் கூட மிங்கிள் ஆகணும், சிங்க் ஆகணுமே, அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஆனால் இவங்களோட செஷன்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரியலி ஐ இம்ப்ரூவ்ட் அ லாட். குரூப் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க ஆரம்பித்தேன். இவங்க செஷன் பண்ணால் கம்பல்சரி குரூப் ஆக்டிவிட்டி இருந்தே ஆகும், வி கேனாட் எஸ்கேப், ஜாயின் பண்ணி ஆகணும். ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்க சில விஷயங்கள்லாம் வெளியே வரும், நமக்குள்ள இதெல்லாம் இருந்ததா அப்படின்னே தெரியாது. அப்படிதான் லாஸ்ட் 2-3 செஷன் நான் ஃபீல் பண்றேன். எவ்ரி டைம் அந்த குரூப் ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போகும்போது ஸ்டார்டிங்ல ஒரு பயம் இருக்கும், நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோம், சரி நம்ம ஒரு பாசிவ் லிசனரா இருப்போம், என்ன பண்றாங்க பாப்போம், நம்ம பார்த்தே கத்துப்போம் கத்துப்போம்னு நினைப்பேன். ஆனா குரூப் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நானும் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரூப் அதே மாதிரி எல்லாம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க டேலண்ட் சொல்லி வரும்போது நம்ம கிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது. That much powerful in the group activities law. So, in this session, enna topic pathinga, handling difficult people appdin solitte. Manushanga ellarum basically nallavanga dhaan. Ana sila sandarbhangalum situations um it make them behave different and difficult to at such a certain situation. So, every person will be a difficult person for one or other person in some situation, not in all situation. Edhavu sandarbathile or manusha yaarkadhu or difficult person ah irpaaru. So, ethana vidhamana manithargal irukkranga appdin solitte avanga oru டிஸ்பிளே வச்சிருந்தாங்க, லைக் ஒரு 11 A4 ஷீட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் பீப்புள் வந்து எழுதி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு 20 minutes டைம், ஒரு டீம் மூணு டீமா பிரிச்சிட்டாங்க. ஒரு 20 minutes டைம்ல வந்து அந்த 11 ஷீட்ஸுமே பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு பெரிய சார்ட்ல வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி அதை டீமுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு ஆக்டிவிட்டி. வழக்கம் போல ஸ்டார்டிங்ல நினைச்சேன் நான் ஒரு பேசிவ் லிசனரா தான் இருக்க போறேன், டாபிக்கும் வித்தியாசமா இருக்குது, நம்ம என்ன யோசிக்கிறது அப்படின்னு. ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஈவன் ஐ கான்ட்ரிபியூட் மோர், ஐ அம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். எனக்குள்ளும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் எங்க சார்ட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷி பிளேட் எ வீடியோ, அதுதான் ஒரு 20 minutes வீடியோ. அந்த வீடியோ என்னன்னா, கஸ்டமர் சர்வீஸ் பேஸ் பண்ணி எப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணணும், கோவமா இருக்க கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அலர்ட் மாடல் சொல்லிட்டு ALERT, அந்த ALERT ஒருவருக்கும் ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்கு, அது என்னன்றதை டெக்ஸ்ட்ல நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு எங்களை ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க. எங்க டீம் ப்ரெசன்டேஷன்ல நானும் ஒரு 30-40% கான்ட்ரிபியூட் பண்ணேன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வீடியோவும் இது கூட அட்டாச் பண்றேன். ஸோ ஓவரால் இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா போச்சு.
செஷன் முடிஞ்சோடனே பத்மஜா மேம் ஆஸ் யூஷுவல் அவங்களோட ஃபார்மெட்ல ஷி கேவ் ஹர் ஓன் இன்புட்ஸ் லைக் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல பிரிண்ட் அவுட் கொடுத்தாங்க. ஸோ ஐ வில் சே ஷீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிகாஸ் ஷி நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள். போனதுல இருந்து டில் த எண்ட் வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ண பீப்புள் ரொம்ப நல்லா கத்து வச்சிட்டு இருக்காங்க, லைக் கிவிங் த ஸ்நாக்ஸ் பிகாஸ் ஷி நோஸ் தட் ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாரும் வருவாங்க, கொஞ்சம் பசியோட இருப்பாங்க, ஏன்னா அந்த பசி இல்லாம இருந்தா தான் வீ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் ட்ரைனிங்ன்றது நல்லா தெரியும். ஆனால் வந்தவொடனே ஷி கிவ்ஸ் ஸ்நாக்ஸ் டு எவ்ரி ஒன், தென் ஷி மேக்ஸ் எவ்ரி ஒன் டு கெட் இன்ட்ரடியூஸ்ட் அமங் தெம் செல்ஸ். ட்ரைனிங்கை பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அப்புறம் குரூப் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஷி கிவ்ஸ் ஹேண்ட் அவுட் குரூப் ஆக்டிவிட்டி, ஷி ஹர்செல்ஃப் ப்ரொவைட்ஸ் த மெட்டீரியல் சார்ட் அப் ஸ்கெட்ச் பென்ஸ் மார்க் அது மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லா ஒரு ஸ்கூல் லைஃப் மாதிரி இருக்கு, அந்த கலர்ஸ் பார்க்கும்போது நம்ம லைஃப்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. ரியலி இட் மீன்ஸ் லாட் திஸ் கலர்ஸ் தான். முடிஞ்சதுக்கப்புறம் ஷி கிவ்ஸ் ஹேண்ட் அவுட், ஸோ ஐ வில் சே ஷீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைனர்ஸ் ஐ ஹவ் எவர் சீன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ லுக் ஃபார்வர்ட் டு அட்டெண்டிங் மோர் அண்ட் மோர் செஷன்ஸ் ஆஃப் பத்மஜா மேம்ஸ் பிகாஸ் ஐ அம் லேர்னிங் அ லாட் ஃப்ரம் ஹர். அவங்க அடிக்கடி சொல்லும் போது கூட சொல்லுவாங்க என்ன அவங்க பையன் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். தட்ஸ் இட் ஃபார் நவ், ஹேவ் எ நைஸ் டைம், குட் நைட், பை பை.